தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 69.72 விழுக்காடு வாக்குப்பதிவு. 39 தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் அதிகாரப்பூர்வ இறுதி பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் ஆண்களை விட சுமார் 900,000 பெண்கள் கூடுதலாக வாக்களிப்பு. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திட்டங்களால் பெண்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டியதாக தகவல். எண்பத்து தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரம். ராஜஸ்தானில் பிரதமர் மோடி, மத்திய பிரதேசத்தில் கார்கே வாக்கு சேகரிப்பு. ஜார்க்கண்ட் தலைநகர் ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். ஃபரூக் அப்துல்லா, பகவந்த் மான், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. தேர்தல் மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் அலைமோதும் பயணிகள். தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி படையெடுக்கும் வாகனங்கள். விழுப்புரத்தை அடுத்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டின் 14 நகரங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுடன் வெப்ப அலை வீசியதால் மக்கள் அவதி. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு, குலசேகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடியில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் சேதம். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றி மங்கள நாணி அணிவித்தனர். தபஸ்யதே புத்ராகும் சுபகாங்குரு. வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்விற்காக அழகர் கோயிலிலிருந்து புறப்பட்டார் சுந்தராஜபெருமாள். கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் பயணிக்கும் அழகருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம்தான் தூர்தர்ஷன் இலச்சினையிலும் காவிக்கரை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் உறுதி. வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்ததால் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அலைமோதிய கூட்டம். கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு எதிரொலி. தமிழக கேரள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரம். இரண்டாம் கட்ட தேர்தலை எதிர்கொள்ளும் கேரளாவில் அனல் பறக்கும் பிரச்சாரம். வயநாடு தொகுதியில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு. இந்தியா கூட்டணியின் சக்தியை யாராலும் உடைக்க முடியாது என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே பேச்சு. ஜார்க்கண்ட் பீகாரில் பாஜக துடை தெரியப்படும் என்றும் அகிலேஷ் யாதவ் உறுதி. சத்தீஸ்கரில் புல்டோசர் பேரணி நடத்தி யோகி ஆதித்யநாத்திற்கு வரவேற்பு. சாலையில் அணிவகுத்த புல்டோசர்களால் பிலாஸ்பூரில் பரபரப்பு.
மோடி ஆட்சியில் ரயில்களில் பயணிகள் தரையிலும் கழிப்பறையிலும் பயணிக்க வேண்டி இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். ரயில்வேயை தனது நண்பர்களுக்கு விற்க மோடி முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கோவையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்பு, மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் புதிய படத்தின் தலைப்பு நாளை வெளியாகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் ரஜினியின் 171வது திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெருகும் எதிர்பார்ப்பு. இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகளில் மீண்டும் வெளியான கில்லி திரைப்படத்திற்கு பெரும் வரவேற்பு. தமிழ்நாட்டில் முதல் நாளிலேயே 4 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை. IPL தொடரில் பெங்களூருவுக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. தொடர் தோல்விகளால் RCB அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதில் சிக்கல். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிரான போட்டியில் 4 விக்கெட் வீழ்த்தி அசத்திய நடராஜன், தங்கச்சங்கிலியை பரிசளித்து கௌரவப்படுத்திய சன்ரைசர்ஸ் நிர்வாகம். இந்தியா கூட்டணியின் சக்தியை யாராலும் உடைக்க முடியாது என்று மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேன், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராஞ்சியில் இந்தியா கூட்டணி சார்பில் நியாய எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், ஃபரூக் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்பட 28 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றார்கள். கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை தொடர்ந்து அச்சுறுத்த முயற்சிப்பதாகவும், ஆனால் எங்கள் சக்தியை யாராலும் உடைக்க முடியாது என்றும் கூறினார். गठबंधन की शक्ति इतनी है, मोदी हो या कोई भी हो, बीजेपी के लोग हमारी शक्ति को तोड़ नहीं सकते, इतने मजबूत हम हैं। डरा रहे हो, हेमंत को जेल में डालकर डराने से डरने वाले लोग नहीं है, या केजरीवाल को डालने से हम डरने वाले नहीं है। தொடர்ந்து பேசிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா, நாட்டிற்கு சேவை செய்ய வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய முயற்சிப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கெஜ்ரிவால் தைரியமானவர் என்றும், சிறையில் இருந்தாலும் நாட்டை பற்றியே சிந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஜெயில் கா தாலா டூட்டேகா, அரவிந்த் கெஜ்ரிவால் சூட்டேங்கே, ஹேமந்த் சோரன் சூட்டேங்கே, கை லோகோ நே கஹா கி ராஜ்நீதி பஹுத் கந்தி சீஸ் ஹை, वाकई बहुत गंदी चीज है। देखिए अभी उनके खाने पे कैमरा लगाया हुआ है, कैमरा एक एक निवाले पे उनकी नजर रखी है, 50 यूनिट हर रोज लेते हैं, लेकिन जेल में इंसुलिन नहीं देंगे। मारना चाहते हैं ये लोग दिल्ली के मुख्यमंत्री को। கூட்டத்தில் பேசிய தேஜஸ்வி யாதவ், அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை அழிக்க முயற்சிக்கும் பாஜகவுக்கு நாட்டு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்று தெரிவித்தார். சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேன் ஆகியோருக்காக மேடையில் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. தூர்தர்ஷன் லட்சணையை காவி நிறத்துக்கு மாற்றியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அனைத்தையும் காவி மயமாக்கும் பாஜகவின் சதித்திட்டத்தின் முன்னோட்டம் இது என்று விமர்சித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். அதில் உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு பாஜக காவி சாயம் பூசியதை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்ட் ஊற்றி பாஜகவினர் அவமானப்படுத்தினார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்து வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷ்வாணி என்று சமஸ்கிருதமயமாக்கினார்கள் என்றும் பொதிகை என்ற அழகிய தமிழ்ச்சொல்லையும் நீக்கினார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது தூர்தர்ஷன் இலச்சினையிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள் என்று அவர் சாடியுள்ளார். தேர்தல் பரப்புரையில் சொன்னது போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம்தான் இவை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை 2024 தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்புவதால் தென் மாவட்டங்களில் இருந்து புறப்பட்ட பேருந்துகள் மற்றும் ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் விடுமுறையை பயன்படுத்தி பலர் சொந்த ஊருக்கு சென்றனர். அவர்களில் பலர் விடுமுறை முடிந்து ஒரே நேரத்தில் சென்னை திரும்பி வருவதால் தென் மாவட்டங்களில் இருந்து புறப்பட்ட அனைத்து ரயில்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. குறிப்பாக நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் புறப்பட்ட அந்தியோதயா முன்பதிவு இல்லா ரயிலில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. லகேஜ் வைக்கும் இடத்திலும் தரையில் அமர்ந்தும் பலர் பயணித்தனர். இதேபோன்று நெல்லை, கன்னியாகுமரி, அனந்தபுரி ஆகிய எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும் கூட்டம் அலைமோதியது. இதேபோன்று பேருந்துகளிலும் சென்னை செல்ல பல்வேறு ஊர்களில் கூட்டம் அலைமோதியது. கடலூரில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாகவும் திண்டிவனம் பைபாஸ் வழியாகவும் சென்னைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இரு மார்க்கத்திலும் போதுமான பேருந்துகள் இல்லாததால் கடலூர் பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே வாகனங்களில் சொந்த ஊருக்கு சென்றோரும் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பினர். இதனால் விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து காணப்பட்டன. நெரிசலை தவிர்ப்பதற்காக அவ்வப்போது வாகனங்களை கட்டணம் இல்லாமல் சாவடி நிர்வாகிகள் அனுப்பி வைத்தனர். சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெயில் சதத்தை தாண்டி கொளுத்தி வரும் நிலையில் ஆங்காங்கே கோடை மழை கொட்டி மக்களை மகிழ்வித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடியில் காலை முதல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் பிற்பகலில் சுமார் 20 நிமிடங்கள் சூறை காற்றுடன் பலத்த மழை கொட்டியது. தாளவாடி, கும்தாபுரம், ராமாபுரம், பாரதிபுரம், ஓசூர், கரளவாடி ஆகிய கிராம பகுதிகளில் வீசிய சூறாவளியில் 1000+ மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. தொடர்ந்து 4வது நாளாக வாழை இதுபோன்ற சூழலை சந்திப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக நிலவிய போதும் ஆங்காங்கே சில இடங்களில் 2 நாட்களாக சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் இன்று வெப்பம் குறைந்து திடீரென பல்வேறு ஊர்களில் சாரல் மழை கொட்டியது. திருவட்டாறு, குலசேகரம், பொன்மனை, திருவரம்பு ஆற்று பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை கொட்டியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாளான இன்று வீதியுலா வந்த மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பின்னர் மணக்கோலத்தில் எழுந்தருள காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. இதையடுத்து பவளக்கனிவாய் பெருமாள் மீனாட்சி அம்மனை தாரை வார்த்து கொடுக்க மாலை மாற்றும் வைபவம் அரங்கேறியது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தாலான திருமாங்கல்ய நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்திற்காக சொக்கநாதர் மணமகன் அலங்காரத்தில் வெண்பட்டு உடுத்தி, பவளங்கள் பதித்த கல்யாண கிரீடம், வைரம் ரத்தினங்கள் பதித்த மாலை, தங்க ருத்ராட்ச மாலை அணிந்து காட்சியளித்தார். மீனாட்சியம்மன் மணமகள் அலங்காரத்தில் முத்துக்கொண்டை, மாணிக்க மூக்குத்தி, தங்கச்சடை,
பச்சைக்கல், மரகத பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்கள் அணிந்து எழுந்தருளினார். அம்மன் திருமணத்தை கண்டு களித்த பக்தைகள் தங்களது தாலிக்கயிற்றை மாற்றிக்கொண்டனர். திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு 600,000 டன் காய்கறிகளை கொண்டு கல்யாண விருந்து பரிமாறப்பட்டது. பக்தர்கள் மொய் செலுத்த சிறப்பு பந்தல் அமைக்கப்பட்டதுடன் QR கோடு வசதியும் செய்யப்பட்டிருந்தது. மீனாட்சி கல்யாணத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டது. வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வுக்காக அழகர் மலையில் இருந்து மதுரை நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தரிசித்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு வரும் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நடைபெறவுள்ளது. இதற்காக அழகர் மலையில் இருந்து கண்டாங்கி பட்டுடுத்தி மதுரை கள்ளழகர் நோக்கி புறப்பட்டார். அவரை தரிசிக்க பல 1000 பக்தர்கள் திரண்டனர். அழகர் மலையில் இருந்து புறப்பட்டுள்ள அழகர் பொய்க்கரைப்பட்டி அப்பன் திருப்பதி கள்ளந்திரி கடச்சனேந்தல் வழியாக நாளை காலை 3 மாவடி சென்றடைகிறார். வழி முழுவதும் 460க்கும் மேற்பட்ட மண்டப படிகளில் அழகர் எழுந்தருளுகிறார். இதனிடையே சித்திரை திருவிழாவை ஒட்டி செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி அருள் முருகன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதி, பக்தர்கள் தரிசிக்கும் பகுதி, எதிர் சேவைக்கான ஏற்பாடுகள் ஆகியவை குறித்தும் நேரில் நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டதோடு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர். நீதிபதிகள் ஆய்வின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வயநாடு தொகுதிக்குட்பட்ட மலப்புரம் பகுதியில் தஞ்சாவூரிலிருந்து வந்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ராகுல்காந்திக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மீண்டும் போட்டியிடுகிறார். 2ஆம் கட்டமாக 26ஆம் தேதி கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தலிலேயே மொத்தமுள்ள 39 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டதால் தஞ்சாவூரிலிருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் வயநாடு பிரச்சாரத்திற்கு சென்றுள்ளனர். அவர்கள் வயநாடு தொகுதிக்குட்பட்ட மலப்புரம் அரிக்கோடு பகுதியில் ராகுல்காந்திக்கு ஆதரவாக மக்கள் கூடும் இடங்களில் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்கள். வாக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் தஞ்சாவூர்லேருந்து வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பகுதியிலையும் கடத்தருவுகளையும் கேட்குறோம். சில கடைகளில் போய் கேட்குறப்ப நன்றி, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு அந்த கடை ஓனருங்க சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாத்தையும் ஓட்டு சேகரித்தோம். எல்லாரும் சிரித்த முகத்துடன் சந்தோஷத்துடன் என்னை பார்த்து உற்சாகப்படுத்தினார்கள். தற்போது நடைபெறக்கூடிய பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்துரைக்கும் வகையில் காங்கிரஸ் நிர்வாகி மேலாடையின்றி வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டிலிருந்து சென்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை அம்மாநில காங்கிரசார் உற்சாகமாக வரவேற்றார்கள். கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் சில பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பரவி வாத்துகள் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டிலும் பறவை காய்ச்சல் பாதிப்பு பரவாமல் இருக்க கேரள எல்லைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நாடுகாணி, பாட்டவயல், நம்பியார்குன்னு, சோலாடி, தாளூர் உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் மருத்துவக் குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நம்ம தமிழக எல்லைக்குள் வரக்கூடிய கேரளத்திலிருந்து வரக்கூடிய வண்டி வாகனங்களில் கோழிகள், முட்டைகள், இறைச்சிகள், அதோடைய எச்சம், இந்த மாதிரி இருக்கிற அனைத்தும் திருப்பி அனுப்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்ம உள்ளே வரக்கூடிய மற்ற இதர வாகனங்கள் வந்து கிருமி நாசினி கொண்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணப்பட்டு தான் நம்ம உள்ள அனுமதி பண்ணிக்கிறோம்.
கோவை மாவட்டத்தில் வாளையார், வேலந்தாவளம் ஆகிய எல்லைப்பகுதிகளிலும் கண்காணிப்பை மருத்துவக் குழுவினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். கேரளாவில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் சோதனைக்கு உட்படுத்துகின்றனர். அதேபோல தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடியிலும் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவக் குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பதோடு கோழிகள், வளர்ப்பு பறவைகள், கோழி தீவனங்கள், முட்டை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தடை விதித்து திருப்பி அனுப்புகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு கிருமி நாசினி அடிக்கப்பட்டு முழுமையான சோதனைக்கு பின்னர் தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.